5G இப்போ நம்ம அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க போற மொபைல் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்சங் S21 அல்ட்ரா 5G. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா S21 அல்ட்ரா 5G இருக்கு. இதோட நம்ம ஒரு குயிக் ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நான் மொபைலை வந்து நான் பூட்டப் பண்ணிட்டேன், ரிபூட் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஒரு பில்ட் குவாலிட்டி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ்லையும் பேக் சைடில் உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் அந்த ஒரு ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு பவர் ஆன் பட்டன் அப்புறம் வால்யூம் பட்டன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு சைடில் வந்துருக்கு லெஃப்ட் சைடில். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே, சென்டரில் பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜிங் போர்ட், தேர்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறத நீங்களே பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட திக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.39 mm திக்னஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்லீக் டிசைனில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறாங்க. இதில் என்ன டிஸ்பிளே என்ன சைஸ் கொடுத்துருக்காங்கன்னா 6.8 inches உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது எதனால் அவங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா டைனமிக்ஸ் அமௌண்ட் 2x டிஸ்பிளேல உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. வித் சூப்பர் ஸ்மூத் 120 Hz உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இது உங்களுக்கு சாம்பிள் வீடியோ கூட உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்குறாங்க. கேமராவில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 40 MP கொடுத்துருக்காங்க. அதே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 108 MP வைட் ஆங்கிளையும் 12 MP உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிளையும் தேர்டில் உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 MP பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோலையும் அதே ஒரு 10 MP டெலிஃபோட்டோலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் ஃப்ளாஷோடு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா உங்களுக்கு குவாட் ரியர் கேமராவில் உங்களுக்கு பேக் கேமரா செட்டப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கேமராவில் எடுத்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்சங் S21 அல்ட்ராவில் நம்ம ஒரு செல்ஃபி வீடியோ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 MP கொடுத்துருக்காங்க. ஸோ சன்லைட்டில் எப்படி இருக்குன்னு கிளாரிட்டி பாருங்கள். இது ஒரு ஈவினிங் 5 o'clock இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிக்சல்ஸ் எல்லாமே எப்படி செக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாம்சங் S21 அல்ட்ராவோட பேக் கேமரா வீடியோவோட குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம். வைட் அண்ட் அல்ட்ரா வைட் ரேஞ்ச் உங்களுக்கு மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணுங்கள், ஃபுல்லாக பிக்சல்ஸ் எல்லாமே உடையலை, உங்களுக்கு கிளாரிட்டியாக தான் இருக்கும், கொஞ்சம் கிளாஸியாக தான் கேமரா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃபுல்லாக வாட்ச் அவுட் பண்ணுங்கள். ஒரு 5 o'clock இருக்கும் டைமிங், ஒரு சன்லைட்டில் உங்களுக்கு எந்த கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸரை பற்றி பார்க்கலாங்க. இதில் என்ன உங்களுக்கு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸினோஸ் 2100 5 nm ரேஞ்சில் உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட லேட்டஸ்ட் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா 1UI 3.1 ஆண்ட்ராய்டு 11 உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாங்க. இதில் உங்களுக்கு 5000 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் ஃபாஸ்ட் சார்ஜிங், 25 W சப்போர்ட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா 5G ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாங்க. இதில் ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 256 GB வேரியண்ட்டில் உங்களுக்கு 1,5,999 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 512 GB வேரியண்ட்டில் 1,16,999 ப்ரைஸிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்ம சாம்சங் S21 அல்ட்ராவோட ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சூப்பர் ஸ்மூத் 120 Hz டிஸ்பிளேல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக டுவல் ஜூம் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு 100x ஜூமிங் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கேமரான்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபியாக இருக்கட்டும் இல்லை பேக் கேமராவாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப ப்ரொஃபஷனலாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும் ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபராக இருக்கட்டும் இவங்களுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு மொபைல்னே இதை சொல்லலாம். ரொம்ப ப்ரொடெக்ஷனாக வந்து இதை நம்ம பில்ட் பண்ணியிருக்காங்க.
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கொரிலா கிளாஸ் விக்டர்ஸ். இது ஒரு நியூ ஜென்ரேஷன் கூட சொல்லலாம் கொரிலா கிளாஸில். இது உங்களுக்கு கொரிலா கிளாஸ் விக்டர்ஸ் அப்படிங்கிறதுல ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் பார்க்கவே ரொம்ப ஹேண்டியாகவும் ரிச் லுக்காக ஒரு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு கெத்துனே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைலைட்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் நாக்ஸ் வால்ட்டுங்கிற ஒரு செக்யூரிட்டி ஃபியூச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மொபைலில். இந்த என்னோட வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னோட தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைலை நீங்கள் வாங்கணுன்னாலோ பார்க்கணுன்னாலோ கண்டிப்பாக சூப்பர் மொபைல்ஸ்க்கு வாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் ஃபனு. எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.